வணக்கம் மக்களே, நான் தாங்க சத்யா. இன்றைக்கி வீடியோ வந்து எதை பற்றினா, நம்ம ஊரில் வந்து இந்த வார்த்தையை சொன்னாலே வித்தியாசமாக பார்ப்பாங்க, ஒரு வினோதமான பேசவே கூச்சப்படுற ஒரு டாபிக் பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். இதை வந்து ஒரு பொண்ணாக பேசுகிறதுக்கு எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது. இப்போ நமக்கெல்லாம் வந்து பீரியட்ஸ் ஆகும், பெண்கள் எல்லாருக்குமே பீரியட்ஸ் ஆகும். அப்போ வந்து நம்ம ரொம்ப சஃபர் பண்ணுவோம். அந்த சஃபரிங்ஸை குறைக்கிறதுக்காக எனக்கு தெரிஞ்ச ஒரு மூணு டிப்ஸ் நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு, பீரியட்ஸ் அப்போ வந்து ரொம்ப நமக்கு வயிறு எல்லாமே வலிக்கும். ஆனால் அந்த வலியெல்லாம் குறைக்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸசைஸ் இருக்குது. இப்போ நம்ம பீரியட்ஸ் ஒரு 4-5 நாள் ஆகும். அப்போ வந்து இந்த இமேஜில் இருக்க எக்ஸசைஸ், இந்த பொசிஷனில் வந்து ஒரு 3-4 மினிட்ஸ் இருந்தோன்னா அந்த பிளட் ஃப்ளோ ஆகிற பாத் வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆகி பிளட் ஃப்ளோ வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், நமக்கு பெயின் வந்து குறையும். நெக்ஸ்ட்டு டிப் என்னென்னா, இப்போ நம்ம வந்து பீரியட்ஸ் அப்போ பிளட்லாம் வரும், ஸோ அந்த இடம் ஒரு மாதிரி இருக்கும். நம்ம வந்து சில கிளென்சர்லாம் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுவோம். ஆனால் நம்ம வெஜைனா வந்து ஒரு செல்ஃப் க்ளீனிங் ஆர்கன், ஸோ நம்ம எந்த ஒரு கிளென்சருமே யூஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. தேர்டு டிப் என்னென்னா, தேர்டு டிப்பை சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கு நடந்த ஒரு சின்ன சம்பவத்தை சொல்கிறேன். நான் வந்து மெச்சூர் ஆகும்போது கொஞ்சம் எனக்கு ஒரு 15 இயர்ஸில் இருந்தேன், அதனால் எனக்கு அதை பற்றி எல்லாமே கொஞ்சம் ஐடியாஸ் இருந்துச்சு. எங்கள் வீட்டில் வந்து என்னை ரெஸ்ட்ரிக் பண்ணாங்க, நீங்கள் எல்லாம் போகக்கூடாது, சாமி ரூம்க்குள்ளே போகக்கூடாது, கோயிலுக்கு போகக்கூடாது, வாய் முடிக்கிட்டு கையை காலை வச்சு ஒரு ஓரமாக உட்காந்துருக்கணும் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து கேட்டேன், எதுக்கு இப்படி வந்து ஒதுக்கி வைக்கிறீங்க, இதெல்லாம் வந்து சட்டத்துக்கு புறமானது அப்படி இப்படின்னு எங்கள் அம்மாட்ட கேட்கும்போது எங்கள் அம்மா என்கிட்ட சொன்னது என்னென்னா, நாங்கள் இப்போ சொல்கிறோம், இது வந்து தனியாக பீரியட்ஸ் அப்போ ஒரு ஓரமாக ஒரு குடிசையிலையோ இல்லை தனியாக ஒரு இடத்துல உட்காந்துருக்குதுங்கிறது வந்து இப்போ சாத்தியப்படாது, ஆனால் ஏன் அப்படி சொல்கிறோங்கிறத புரிஞ்சுக்கன்னு சொல்லி ஒரு ஸ்டோரி சொன்னாங்க. அதாவது அந்த காலத்தில், இப்போ நம்ம டெவலப்டாக இருக்கோம், ஆனால் கொஞ்சம் வருஷங்களுக்குலாம் முன்னாடி வந்து பெண்கள் வந்து ரொம்ப சஃபர் பண்ணாங்களாம். இப்போ எப்படி மிக்ஸி கிரைண்டர்லாம் வந்துருச்சு, ஆனால் அப்போ அப்படி கிடையாது. ஆட்டுக்கல் அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்து உடம்பு வலிக்கிற அளவு வேலை பார்த்து தான் எல்லாமே செய்யணும். ஸோ அப்போ இந்த ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறனால இந்த பீரியட்ஸ் ஆகிற அந்த 4-5 நாள் மட்டுமாவது எந்த வேலையும் பார்க்காம ரெஸ்ட் எடுக்கணுங்கிறதுக்காக தான் ஒரு ஓரமாக தனி குடிசையிலையோ இல்லை வீட்டிலையோ ஒரு ஓரமாக ஒரு மூலையிலையோ உட்கார சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து நான் சொல்ல வர்றது என்னென்னா, தேர்ட் டிப்பும் இதுதான். இப்போ நமக்கு பீரியட்ஸ் ஆகிருக்குன்னா முடிஞ்ச அளவு நம்ம வேலை பார்க்குறத குறைக்கணும். வேலை பார்க்க மாட்டோம், செல்லே தான் நோண்டுவோம். உட்காந்துக்கிட்டே ஒரு பொசிஷனில் உட்காந்துட்டே செல் நோண்டும் போது அதுவுமே பாடிக்கு வந்து ஒரு மாதிரி வேலை கொடுக்குற மாதிரி தான். அதாவது ஒரே பொசிஷனில் இப்படியே உட்காந்துருந்தா நாங்கள் எப்படி இருக்கோம், வயிறு இடுப்பு எல்லாமே வலிக்கும் இல்லை, அந்த மாதிரி தான். அதனால் வேலை கொடுக்காம முடிஞ்சளவு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் நீங்கள் ஃப்ரீயாகி அதாவது கொஞ்சம் நேரம் அப்படி படுத்துருக்கலாம், அந்த மாதிரி ரெஸ்ட் எடுத்து நீங்கள் அந்த பெயினை வந்து குறைச்சிக்கலாம். ஒரு சர்வேயில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது பீரியட்ஸ் ஆகிருக்குன்னா 100% வெறும் 40% மட்டும்தான் இந்த மாதிரி சானிட்டரி பேட்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. மித்த எல்லாருமே வந்து டெவலப் ஆகாத இடத்துல இருக்கிறதுனால இந்த பேடை பற்றி அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வே இல்லை. அவங்க வந்து துணி வைக்கிறது இல்லைனா வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சானிட்டரி பேட் பற்றின ஒரு சின்ன ஐடியா கூட அவங்கள்ட்ட அந்த மாதிரி மக்கள்கிட்டலாம் போய் சேரலை. இதுக்கு உதாரணமாக ஒரு சம்பவம் என்னென்னா, நான் கேள்விப்பட்ட சம்பவம், இது உண்மையாக பொய்யான்னு தெரில, ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க தான் சொன்னாங்க. அவங்க ஊரில் ஒரு பொண்ணுக்கு வந்து பீரியட்ஸ் ஆயிருக்கு. அவங்க வந்து ரொம்ப வசதி இல்லாதவங்க, நான் பேடு வாங்கலாம் அவங்களுக்கு வசதி இல்லை. ஸோ அந்த பொண்ணு வந்து துணி தான் வச்சுட்டு இருந்திருக்கு. அந்த துணியுமே வாஷ் பண்ணி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த பொண்ணு குளிக்கும் போது ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்ச அந்த துணியை எடுத்து போடும்போது அந்த துணியில் வந்து ஒரு குட்டி பல்லி இருந்திருக்கு. அதை தெரியாமல் அந்த பொண்ணு அதை யூஸ் பண்ணனால அந்த பல்லி அந்த பொண்ணோட வெஜைனாக்குள்ளே போய் அந்த பொண்ணே இறந்து போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் கேட்கும் போது என்ன சொல்கிறதுனே தெரில. இன்னொரு சமயத்தில் வந்து நம்மளாம் கொடுத்து வச்சவங்கன்னு தோணும். அதாவது இப்போ நம்மளை மாதிரி இருக்கவங்களுக்குலாம் இந்த பேடு பற்றி சில ஐடியா இருக்குது. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம சேஃபாக இருந்துக்கிறோம். கடைசியாக நான் சொல்லிக்கிறது என்னென்னா, இந்த வீடியோவை பொண்ணுங்களும் பார்ப்பீங்க, பசங்களும் பார்ப்பீங்க. அதாவது எங்களை நீங்கள் மதிக்க வேணாம், ஆனால் எங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு ஒரு மதிப்பு கொடுத்தாலே போதும். ஏன் அதை சொல்கிறேன்னா, இப்போ எங்களுக்கு உண்மையிலே பீரியட்ஸாக இருக்குது. இப்போ ஸ்கூலில் உண்மையிலே ரொம்ப வயிறு வலிக்கும். நாங்கள் வந்து மேம் எங்களுக்கு முடியல மேம் வயிறு வலிக்குது அப்படின்னு சொன்னால் சில பேர் விட்டுருவாங்க. எனக்கே ஒரு தடவை நடந்திருக்கு, சும்மா அந்த வயிற்றுவலின்னு ஒரு சாக்கை வச்சுட்டு நீங்களாம் சுற்றிட்டு இருக்காதிங்க பிள்ளைங்களா அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரில. இன்னொரு ரெக்வஸ்ட் என்னென்னா, இப்போ எனக்குலாம் பீரியட்ஸ் ஆகிருக்குன்னா எங்கள் வீட்டில் வந்து சொல்லிடுவாங்க, சாமி ரூம்க்குள்ள மட்டும் போகாத. அது ஏன்னு நான் கேள்வி கேட்டப்போ, சாமி அதாவது அது ஒரு பாசிட்டிவிட்டி, உனக்கு பிளட் ஃப்ளோ ஆகுதுன்னா அது வந்து ஒரு நெகட்டிவிட்டி, ஸோ நீ போகாத, அதெல்லாம் என்கிட்ட என்னன்னு கேட்காத அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க. நான் வந்து சாமி ரூம்க்குள்ள மட்டும் போக மாட்டேன், மித்தபடி எங்கள் வீட்டில் எல்லா இடத்துலையுமே போவேன். ஆனால் நிறைய ஊரில் நிறைய இடத்துல வந்து தனியாக ஒதுக்கி வைக்கிறாங்க. ஸோ அந்தளவு ஒன்றும் ரெஸ்ட்ரிக் பண்ணி வைக்க வேணாம். நம்மளும் வந்து இப்போ எல்லாமே டெவலப் ஆகிட்டே வருது. ஸோ இன்னும் இந்த மாதிரி சில மித்தெல்லாம் நம்ம நம்பிட்டு இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ அந்த மாதிரி மித்தெல்லாம் நம்பிட்டு இருக்காமல் நம்மளாவது நெக்ஸ்ட் ஜென்ரேஷனாக நல்லா இருக்கணும்னு முயற்சி எடுத்து நம்ம தான் மாறணும். இந்த வீடியோ முடிக்கும்போது கடைசியாக ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்னென்னா, நேற்று வந்து நான் என்னோடய முட்டிக்கு கொஞ்சம் கீழே உள்ளளவு ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தேன், என்னோட கெண்ட கால் தெரிஞ்சிச்சு. அதை பார்த்து எங்கள் அம்மா வந்து, அறிவில்லையா சத்தியா அவனுக்கு, அதுவும் நான் கடைக்கு வேறு போயிட்டு வந்தேன், அறிவில்லையா சத்தியா அவனுக்கு கெண்ட கால் தர மாதிரி ட்ரெஸ் போட்டு நீ ரோட்டில் போயிட்டு வர்ற அப்படின்னு என்னையே திட்டுறாங்க. என்ன சொல்லி திட்டினாங்கன்னா, எத்தனை பசங்க இருக்காங்க, உனக்கு எப்படி பார்ப்பாங்க, கொஞ்சமாக உனக்கு அறிவு இருக்கான்னு என்னையே திட்டுறாங்க. இது வந்து எனக்கு எங்கள் அம்மாட்ட ஏற்று பேச முடியாது. ஏற்று பேசினா என்னை இன்னும் ஏதாவது திட்டுவாங்க, அதனால் நான் சரிமானு வாய மூடிக்கிட்டேன். இது வந்து சொசைட்டி மேலே தான் தப்பு, பொண்ணுங்க மேலே தப்பு இல்லை. நான் இன்னும் ரொம்ப அரைகுறையாக ட்ரௌசர் போட்டால் போனேன், ஒரு டாப்ஸு
டாப்ஸ் கூட கிடையாது, ஒரு கவுன் மாதிரி, அது ஏதோ ஒரு ட்ரெஸ். அது வந்து காலுக்கும் முட்டிக்காலுக்கும் நடுவில் இருக்குது. ஸோ இப்போ கால் இங்கே இருக்குன்னா இந்த அளவு இருக்குது, என்னோடய கால் வந்து ஒரு இந்த அளவு தெரிஞ்சிருக்கும். அதுக்கு எங்கள் அம்மா இப்படி சொன்னாங்க. பார்க்குற பசங்க என்ன நினப்பாங்க அப்படின்னு எங்கள் அம்மா வந்து என்னையே ப்ளேம் பண்ணுறாங்க. இது வந்து பார்க்குற பசங்க பார்வையில் தான் இருக்குது. பசங்க வந்து உங்கள் அம்மா கூட அக்கா தங்கச்சி பிறந்தாங்கன்னா அவங்கள இப்படி தப்பாக பார்ப்பாங்களா? இல்லை இல்லை, அந்த மாதிரி தான் மித்த எல்லா பொண்ணுங்களையும் பார்க்கணும். இதுக்கு வந்து என் மேலே தப்பு சொல்கிறதா, இல்லை எங்கள் அம்மா மேலே தப்பு சொல்கிறதா, என்ன தப்பு சொல்கிறதுனே தெரியல. நீங்கள் வந்து பெண்களுக்கு ஒரு பெரிய அளவு உரிமை, சரிக்கு சம பங்கு, அது இது அப்படி இது எதுவுமே தர வேணாம். நீங்கள் வந்து ஒரு பொண்ணு வந்து இன்செக்யூராக ஃபீல் பண்ணாத அளவு ஒரு இடத்த கொடுத்தாலே போதும். ஸோ இன்றைக்கி வீடியோ நான் முடிச்சுக்கிறேன், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். டாட்டா.